वयदान काल ऊल्य मरकाम दासने कर्त नमक तंदर अड़ते सन्ोषमा ऐसेको कटाय वर्गे मनुष्य पल विधान कवले कष्ट मनि पवन ना और वो नगल उन्ना उणिक मूल कारण पापतिन संबलम मरणम पापफल नरकादि मास्तु एंदु संस्कृतिले सोल्वार उन्नाम सर्वसाधारण वार्ते पटवा और अम्मा वर्ग इप्रीमा पड़े वार्ट उड़मेल अय्यो पाव उमुका इप्ली वर्म दिडीर इन मरीत अय्यो पाव ना कुटार कवनी नाय सतु पाव परीचल फेल आना पाव वेले कल अय्यो पाव उड़म सर पावपोट कैपेट अय्यो पावत पाव निकल कार्य पिना
பாவம் என்ற ஒரு வார்த்தை இருந்து கொண்டு இன்னைக்கு உலக மக்களை பயங்கரமான கஷ்டத்துக்குள்ளாக ஒரு அமைதியற்ற நிலையிலே வைத்திருக்கிறது. இது அரசு முதல் ஆண்டி வரை, அரசியல் தலைவர் முதல் சாதாரண குடிமகன் வரை, படித்தவன் முதல் படிக்காதவன் வரை, பணக்காரன் முதல் தரித்திரன் வரை, பாவம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பாவத்தின் அகோரத்தில் இருந்து விடுதலையின் மார்க்கத்தை கொடுப்பதுதான் தேவனுடைய திட்டம், அவருடைய சித்தம். வேத புஸ்தகத்திலே ரோமர் எழுதின நிருபம் 5 அதிகாரத்திலே ஒரே மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே தண்டனையாக மரணமும் கொடுக்கப்பட்டபடியினால் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக ஆனார்கள். ஆண்டவர் உலகத்திலே எல்லாவற்றையும் பன்மையாக படைத்தார். மரங்கள், நாம் காண்கின்ற இயற்கைகள், மிருகங்கள், மீன்கள், இவையெல்லாம் பன்மையாக படைத்தார். திரளான மீன்கள் கடலிலே உற்பத்தியாக கடவுது, மிருகங்கள் உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆனால் மனிதர்கள் உண்டாக கடவுது என்று சொல்லவில்லை. ஒரு மனிதனை உண்டாக்கினார், அவனுக்கு ஒரு மனைவியை உண்டாக்கி நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 2 அதிகாரம் 15 வாக்கியத்திலே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் என்று ஒரு கேள்வி உண்டு. அதை தொட்டு பதிலும் உண்டு, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு. இறைவன் மனிதனை தன்னுடைய சாயலிலே உண்டாக்கினார் என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். எல்லா மிருகங்களும் பறவைகளும் ஊரும் பிராணிகளும் பிளாட்டா தான் இருக்கு, ஆனா மனுஷன் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டா இருக்கு, மேல தலை கீழே கால். அவனை தனக்கு முன் நேர்மையுள்ளவனாக உத்தமனாக தன்னுடைய சந்ததியை உண்டாக்கும்படிக்கு ஒரு மனிதனை படைத்தார். ஆனால் தேவனுக்கு எதிரியாகிய பிசாசானவன், இந்த பிசாசு எங்கிருந்து வந்தா கடவுள் உண்டாக்கினாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. கடவுள் பிசாசை உண்டாக்கவில்லை. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 28 அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் 12 முதல் 15 வரையுள்ள வசனங்களில் தேவன் இந்த பூமியை உண்டாக்கி அதிலே ஏதேன் எனும் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே லூசிபர் என்ற பிரதான தூதனை உண்டாக்கி வைத்தார். எதற்காக? தான் உண்டாக்கிற பூமியை காப்பாற்றுவதற்காக. அவருடைய வேலையை தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்தான்? ஒரு நாள், நான் தேவனைப் போல் மாற வேண்டும், நான் தேவனுக்கு சமமாயிருக்க வேண்டும் என்று தனக்குள்ளே பெருமை கர்வம் இதை இரண்டையும் கொண்டபடியினாலே அவன் வானத்துக்கு ஏறினான். தேவன் வைத்த இடத்திலே அவன் இருக்க விருப்பமில்லை. ஏசாயா 14 அதிகாரத்தின் முதல் சில வசனங்களை படித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 14:12-13, 14-15 ஆகிய வசனங்களை படிப்பீர்களானால் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று அவனை அழைக்கிறார். அவனுக்கு பெயர் விடிவெள்ளி நட்சத்திரம். நீ வானத்திலிருந்து தள்ளப்பட்டாயே, ஏன் கர்த்தர் தான் உண்டாக்கின தூதனை தள்ளினார்? அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. பூமியை காப்பாற்றும்படிக்கு பூமியில இரு என்றால் நான் வானத்திற்கு போவேன், தேவனுக்கு சமமாயிருப்பேன் என்று பெருமை கொண்டான். பெருமை எப்பொழுதுமே கீழ்ப்படியாமையை உண்டாக்கும், கீழ்ப்படியாமை பெருமையை உண்டாக்கும். ஆக கீழ்ப்படியாமையும் பெருமையும் சேர்ந்து கர்த்தருக்கு உக்கிர கோபத்தை உண்டாக்கினபடியினால்
அந்த விடிவெளி நட்சத்திரத்தை அக்னிமயமான கண்களையுடைய தேவன் உற்று பார்த்ததினால் அவன் எரிந்து கருத்து பூமியிலே தள்ளப்பட்டான். ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமி ஒழுங்கினுமாயும் வெறுமையுமாயும் இருந்தது என்று காணப்படுகிறது. நான் முதன் முதலாக அதை படித்த பொழுது இவர் என்ன கர்த்தர், வானத்தையும் பூமியை உண்டாக்குனாரா, அது வெறுமையாக இருந்ததா ஒழுங்கினமாக இருந்ததா, ஒரு ஒழுங்கினமான பூமியை படைக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் தேவையா, ஒரு வெறுமையான பூமியை படைக்கிறதுக்கு ஒரு கடவுள் தேவையா என்று தான் நினைத்தேன். ஆழத்தின் மீது இருள் இருந்தது என்று வேற எழுதியிருக்கிறது. ஆண்டவன் இருளை படைக்கவில்லையே, எப்படி இருள் வந்தது? தள்ளப்பட்ட தூதன் நட்சத்திரமாக சென்றவன் தேவ கோபத்தினாலே எரிந்து கருத்து பூமியிலே தள்ளப்பட்டான். அதனால்தான் அவனுக்கு அந்தகாரத்தின் லோகாதிபதி என்றும் இருளின் மைந்தன் என்றும் பெயர் உண்டு. நம்ம நாட்டில் அதுக்கு பேய், பிசாசு, காத்து, கருப்புலாம் சொல்லு. காத்து கருப்பு பிடிச்சிக்க போகுது, அவன் இருளின் மைந்தன், பிரகாசிக்க வேண்டியவன் தேவ கோபத்தினால் பிசாசாக மாறினான். ஆகவே தேவன் பிசாசை உண்டாக்கவில்லை, அவன் தூதனைத்தான் உண்டாக்கினார். பெருமையும் ஆணவமும் அவனை பிசாசாக மாற்றியது. ஆகவே தேவ சாயலுக்கு ஒப்பாக நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தள்ளப்பட்ட அந்த கோபத்திலே இரு